मन कष्ट मन कल का विवर आश्रम பேர் என்னமா சொன்னே? சீதா. சீதா. நீ சொன்ன உன் சோக கதையை கேட்ட பிறகு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. ஆனா அனுதாபப்பட முடியதே தவிர ஆதரவு தர முடியலையம்மா. இங்க உனக்கு தர மாதிரி எந்த வேலையும் காலி இல்லம்மா. டாக்டர். நீங்களும் இப்படி சொல்லிட்டா எனக்கு சாகறத தவிர வேற வழியே இல்ல. எப்படியாவது வாழ்றேன்னு துடிக்கறத தவிர எப்படியும் வாழ்றேன்னு நினைக்கல. அதனால தான் இந்த போராட்டம். எனக்கு சம்பளம் கூட வேண்டாம் டாக்டர் இந்த சரணாலயத்துல நான் ஒரு சிறகுடிந்த பறவையா அடைக்கல போக கூட வேண்டமல்ல டாக்டர் நோனோ அழாதம்மா ஆண்டவனுடைய படைப்புல அழுகைக்கு இடமே இல்ல இங்க தரவு இருக்கிற வேலை தான் காலி இருக்கு அத போய் ஒன்ன எந்த வேலோ நான் சந்தோஷமா செய்வேன் டாக்டர் மிக்க இறைவா தூய ஆவியின் வல்லமையை பெற்று உமது திருவுளத்தை பிரமாணிக்க கூடியரோடு ஒட்டி அதற்கேற்ப நன்னடத்தை உள்ளவர்களாக ஆகுவோமாக உம்மோடு பரிசுத்த ஆவியின் அதிசயத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் நின் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் மன்றாடுகிறோம் ஆமென் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கவனக்குறைவினாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை லட்சிய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். குட் மார்னிங் சார். நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் ஜான். இந்த ஆஸ்பத்திரியில குட்டி டாக்டர். நீங்க யாரு? இங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க? நான் ஏதாவது உதவவா உங்களுக்கு? ஐ சீ. டாக்டர் ஜோசப் இப்ப எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க அந்த டப்பாவை கொஞ்சம் தந்து கொடுக்க முடியுமா? ரொம்ப பசிக்குது. ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டா நல்லா தெம்பா உங்களை கவனிக்க முடியும். ஷூர். நீ ரொம்ப வாலா இருப்ப போல இருக்க. நீங்க ரொம்ப பண்ணங்களியா இருக்கீங்க போல இருக்க. சரி வாங்க ஜோசப் சார் காட்றேன். எஸ் சார். வாங்க. கமிங் சார். டாக்டர் சார் இங்க தான் அனௌன்ஸ்ல இருப்பாரு. வாங்க. எஸ் சார். யாரு? இவர் பேர் அப்துல். பெரிய பயங்கரவாதியா. யாரையோ கொலை பண்ணிட்டு தப்பிச்சு வர அப்ப போலீஸ் சுட்டதுல கால குண்டு பாஞ்சிருச்சான். வைத்தியம் பண்ணி பட்டணத்து கூட்டிட்டு போறாங்க. அதனாலதான் போலீஸ் மாமா பக்கத்திலே இருக்காரு. எல்லாரும் பயப்படுற மாதிரி இவர் எனக்கு பயமாத்திரல. இவரை விட அவர்தான் டேஞ்சரான ஆசாமி. ஏடா எச்சமா கூட்ட ஜானு, எங்கடா போயிட்டா ரோசி பால் கொடுக்காம? ஏய் ஆஸ்பத்திரியாடா இது பைத்தியமா? சரியான தொண்டோடு பேசு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியமாக்கிட்டு இருக்கு. இவரு பேஷண்ட் இல்ல டேலண்ட். இங்கே குத்துறமா இருக்காரு. நானும் எல்லா சிசைட்டியும் சொல்லி பார்த்துட்டேன். யாரும் மருந்து மாத்தி தர மாட்டேங்கிறாங்க. அட ஒரு டிக் டொட்டி தந்தா கூட சீக்கிரமா பெட் காலி ஆகும். ஏடா என்ன ஏடா காலி பண்ண பாக்குற? இடது காலால எட்டி உதைச்சனா கட்டில் இடுக்கல போய் மாட்டிக்கிடுவேன். ஓடி பாத்தீங்களா? வாங்க நம்ம பெரிய டாக்டர் கிட்ட போவோம். வாங்க பெரிய டாக்டர். இருடா உன்ன பாத்துக்கிறேன். இரு இரு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர் ராம். யூ ஆர் வெல்கம். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. நேத்தே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். வை லேட். என்ன மன்னிக்கணும், நேத்தே வர்றதுக்கு எல்லா ஏற்பாட்டும் செஞ்சிருந்தேனா? ஆனா திடீர்னு பட்டணத்துல இருந்த எங்க ப்ரொஃபசர் தஸ்தூர் நூதனமா ஒரு கண் ஆபரேஷன் பண்ண போறேன், அதுக்கு நீ உதவியா இருந்துட்டு போன்னு அன்பு கட்டளை போட்டாரு. தட்ட முடியல, தங்கிட்டேன். ஐ அம் ரியலி சாரி டாக்டர். நோனோ ஏன் அப்படி சொல்றீங்க? கண்ணறுவை சிகிச்சையில நிபுணர்னு பேர் வாங்கியிருக்கிற நீங்க இந்த சின்ன ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு சேவை செய்ய வந்ததுக்கு நாங்கள்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். எனவே வி ஆர் லக்கி. மீட் மிஸ்டர் ஜான், இந்த ஆஸ்பத்திரிக்கே செல்ல பிள்ளை. ஜானுக்கும் எனக்கும் ஒரு புதுமையான சந்திப்பு ஏற்பட்டது. ஓ அப்படியா? வரீங்களா ஆஸ்பத்திரியை சுத்தி பார்த்துட்டு வரலாம். எல்லாரும் வாங்க சீக்கிரமா. பச்சி தலகாணி வரை எல்லாத்தையும் மாத்துங்க. புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காரு. ஆரடி வரும் பாக்க. ஆளே வந்து மாதிரி இருக்காரு. ரவுண்ட் சொல்றாரு. சீக்கிரம் சீக்கிரம். புதுசா டாக்டர் வர்றாரா? வரட்டும்டா. நான் ஒரு மகஜரே கொடுக்கறேன். ஆறு மாசமா இங்க இருக்கறேன். வேற வேலைக்கு மருந்து கொடுக்கறது இல்ல. நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றோம். உங்களுக்கு பெருசா ஏ டாப் ஆபரேஷன் தேவைப்படுதுன்னு.
போலீஸ் மாமா இத கொஞ்சம் தந்து தரீங்களா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு குடுப்பா தரம் தரேன் என்னப்பா இவ்வளவு டைட்டா முடி இருக்கு வர மாட்டேங்க Don't move. Come on, take him away. ஜான் இந்த ஆஸ்பத்திரியோட செல்ல புள்ளேன்னு டாக்டர் ஜோசப் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதான் எனக்கு புரியுது பெண்ணா இருந்தும் தன் உயிரை பெருசா கருதாம ஒரு கொலையாளியோட போராடி இந்த ஆஸ்பத்திரியோட பெருமையை காப்பாத்தின உங்களே எவ்வளவு பாராட்டினாலும் தகும் அடிடு உதட்டுல அடிபட்டு இருக்கு கையில வேற காயம் கமான் வாங்க அம்மா உன் பேர் என்ன சீதா ஓ என் பேர் என்ன தெரியுமா ராம் ராம் சீதா பேர் ரொம்ப பொருத்தமா இல்ல நான் யாருன்னு தெரியுமா புதுசா வந்திருக்கிற டாக்டர் ஜான் சொன்னா டாக்டர் நீங்க செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன் தேவையில்லாம கடன் கப்பேன்னு என்னென்ன பேசிட்டு இருக்க ஓகே அப்படி நீ கடன் பட்டதா நினைச்சா அதை நீ திருப்பி தர முடியும் அந்த கைதியை பிடிச்சப்போ அவன் கையில இருந்த கத்தி பட்டுடுச்சு நீ எனக்கு ஒரு கட்டு போட்ட கடன் சரியாயிடும் நான் உனக்கு கட்டு போட்டேன் நீ எனக்கு கட்டு போடுற பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கட்டுக்குள்ள ஐட்டம் உயர் இன் பாண்டேஜ் சாரி பேண்டேஜ் என் வேண்டுதல்ல ஒரு பகுதி ஆண்டவன் நிறைவேற்றிட்டான் சொந்த ஊருக்கே வேலைக்கு வந்துட்டேன் இனி நடக்க வேண்டியதும் காலாகாலத்தில் நடந்துட்டா என்னப்பா இது கையில கட்டோட வந்திருக்க நீ என் கழுத்துல ஏதாச்சும் கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுற நான் என் கையில கட்டிட்டு வந்துட்டேன் ஒண்ணு இல்லம்மா நான் வேலையில சேர்ந்திருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஜானுன்னு ஒரு அனாத பையன் வளர்றான் அவன் அப்படி சொல்றத எனக்கு பாவமாப்படுது ஆனா ஹாஸ்பிட்டல் அவன் எல்லாருக்குமே செல்லப்புள்ள வைத்தியத்துக்கு அட்மிட் ஆயிருந்த கைதி ஒருத்தன் போலீஸுக்கு டிமுக்கி கொடுத்துட்டு தப்பி ஓடுறதுக்காக பணையமா ஜானை தூக்கிட்டான் ஐயோ அப்புறம் உங்க புள்ள பெரிய ஹீரோ இல்லையா அவனை பிடிச்சி ஜானை காப்பாத்து வேலையில சேர்றன்னிக்கே பெரிய சூர புள்ளின்னு பேர் வாங்கிட்டேன் என்னடா இது ஏம்பா காய் ரொம்ப பெருசா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஏம்மா நான் பசி பசிங்கற நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கே கோச்சுக்காதப்பா ஏம்பா நீ கோச்சிக்கலனா நான் சொல்ல வந்தத முழுசா சொல்லட்டுமா ஏம்மா ஏன் கோவம் ஒரு கோவமா நான் எதுக்கு சொல்றேன்னா நான் ஒருத்தியே எல்லா வேலையும் பார்க்க முடியுமா எனக்கும் வயசாயிடுச்சு இல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா நான் நினைக்கிற மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு வந்துட்டா என் பொறுப்பும் தீந்துடும் வரவகிட்ட கரண்டி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு பேரனை கொஞ்சம் போயிடுவேன் என்னப்பா நான் சொன்னதில்ல என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பேராசு கூடாதம்மா பேராசியா என்னப்பா சொல்ற பின் என்னம்மா மருமக வர்றப்போ கூடவே பேரனும் வந்துடுவானா முதல்ல ஒரு நல்ல வேலையாளா பாருப்பா கடை கண்ணிக்கெல்லாம் போறதுக்கு நம்மளால முடியாது அம்மா கடைக்கு நான் போறேன் கிடைச்ச கண்ணியும் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் அம்மா தாயே ஏம்பா சிம்லா ஆப்ல இருக்கா இல்லம்மா அப்போ இந்த ஆப்ல என்ன விலை ஒரே விலை தாங்க டசன் 15 ரூபாய் விலை இருக்கட்டும் ஐயா 3 டஜன் போடு நீங்களா நீங்க எப்படிங்க என்ன அப்படி கேட்ட சீதா இருக்கிற இடத்துல தானே ராம் இருக்கணும் பைய கொடுங்கம்மா அவர் சொன்ன மாதிரி 3 டஜன் வேண்டாம் 1 டஜன் போதும் நான் சொல்றது கேளுப்பா 3 டஜன் போடு ம் நாசுக்கான கை அதுல புது காயம் வேற 3 டஜன் தாங்காது
பொம்பளைய கண்டா அலையறானுங்கப்பா. ஆமா, நீங்க என்ன பையன் கையமா வந்திருக்கீங்க? வீட்டுல அம்மா கூட மாட ஒத்தாசுக்கு யாரும் இல்ல. கடைக்கு போய் வைஃப் வாங்கிட்டு வா இல்ல காய்கறி வாங்கிட்டு வான்னாங்க. சரி, நமக்கு பிடிச்சதா வாங்கலாம்னு வந்தேன். இங்க ஆப்பிள பார்த்ததும் ஒரு அட்ராக்ஷன். வாங்க வந்த காய்கறியை மறந்துட்டு ஆப்பிள தேடி வந்துட்டேன். யூ நோ ஒன் திங், ஆப்பிள் விட உங்க கண்ணும் செவப்பா இல்ல. சாரி, நான் ரொம்ப பிளைன், மனசு விட்டு பேசிடுறேன். ஆமா, காய்கறி செலக்ட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? செலக்ஷன்ல நான் ஒன்னும் ஏமாற மாட்டேன். கேட போடுறதுல ஏமாந்தாலும் ஏமாறுவீங்க. நீங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? அது இருக்கட்டும், இப்போ நீ என் கூட எங்க வீட்டுக்கு அவசியம் வரணும். உன்ன நான் இங்க சந்திப்பேன் தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே எங்க அம்மா கிட்ட சொல்லி ஆர்டர் ரெடி பண்ண சொல்லிருப்பேன். எதுக்கு? அது ஒரு சம்பிரதாயம். பை தி வே, நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் ரெண்டும் சாப்பிடுவேன். ஏன்னா எங்க அம்மா கை வெங்காய சாம்பார் ஏவன்னா இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டு பர்மனன்ட்டா எங்க வீட்லயே தங்கிடுவேன். ஆமா, 16 வயதுல படம் பாத்தியா நீ? அதுல இருந்து ஏன் டாக்டர்ங்களை கண்டாவே பொம்பளைங்க பயப்படுறாங்க? இத பத்தி நீ என்ன நினைக்கிற? முத முதல்ல எங்க வீட்டுக்கு வரும்போது வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரணும். அம்மா, அம்மா, என்னம்மா நீயும் குழம்பு போயிட்டியா? இவங்க வேற யாரும் இல்லம்மா, நம்ம சீதா தான். நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்காங்க. சீதா, எங்க அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ கற்பூர அர்த்தத்தை அடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீதா தேவி ஆட்டமே இருக்க, வாமா உள்ள. சீதா, இதுதான் எங்க அப்பா. தேசபக்தி, பொதுநல தொண்டு, அது இதுன்னு எங்க குடும்பத்தையே பொதுநல சேவைக்கு அர்ப்பணிச்சுட்டு அமர் ராயிட்டார். உட்கார் சீதா, பிளீஸ். எங்க அம்மா என்ன ஆளாக்குறது மட்டும் இல்லாம ஒரு அந்தஸ்துள்ள டாக்டராவும் ஆகிட்டாங்க. காபி சாப்பிடுமா? எடுத்துக்க. போயிட்டு வரமா, அடிக்கடி வந்து போமா. வரேன் டாக்டர். அதுக்குள்ள புறப்பட்டாச்சா? அறுபத்தி நாலு கலைய பத்தி தெரியாதவன்லாம் அதை பத்தி எழுதுறான். விவரம் இல்லாத வேலை. மிஸ்டர் சிங்காரா, வாய் தரங்க. ஏன் இப்படி திடீர்னு கத்துறீங்க? எனக்கு திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிடணும்னு தானே நீங்களே எதிர்பார்க்கறீங்க? நான் யாரு? என் கால் கட்டேன்னா, உடல் கட்டேன்னா, நான் என்ன இழுத்த வாயனா? அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். உங்க மருந்து வேணாம், விருந்து வேணாம், எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருக்கிறோம். ஜோரம் அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதி. ஆண்டவா, நீயாவது என்ன சீக்கிரம் கூப்பிட்டுக்க. உங்ககிட்ட உட்கார்ந்தாவது நிம்மதியா பேசிட்டு இருப்பேன். விரும்பினா பாட்டே பாடுவேன். பையன் ஆஸ்பத்திரியவே ஆட்டி படைக்கிறான். பச்சை குழந்தையா, பச்சை குழந்தை.
ஏச்சி மாங்கொட்டை. சிங்காரம், சீதா, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். மாங்கொட்டை வா. குத்துறப்படுங்க. ஏமா, இதுக்கு முன்னாடி மாத்தா ஆஸ்பத்திரியிலேயே வேலை பார்த்தீங்க. ம், திரும்பங்க. வேணாமா, இத குத்தி இழுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். பேசாம ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடுத்துட்டீங்கன்னா மடக்கு மடக்குன்னு குடிச்சிரு. பேசாம திரும்பிடுங்க. திரும்பங்க. வேணாமா சொன்னா. இன்னும் குத்தவே இல்ல, அதுக்குள்ள கத்துறீங்க. கூச்சம் வருது. யாரு? ஜானா, உள்ள வாடா. என்னடா சிஸ்டர், சிஸ்டர் உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேக்குறதுக்காக வந்திருக்கேன். சொல்லுடா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்ப அனாதை இல்ல, எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு. அப்பா கிடைச்சிட்டாரா? என்னடா சொல்ற? ஆமா சிஸ்டர், சிங்காரம் தாத்தா என்ன திட்டினார்ல, நான் அதுகிட்ட ஆஸ்பத்திரி வாசல்ல உட்கார்ந்து இருந்தேன். நம்ம புது டாக்டர் வந்து ஏன்டா அழறன்னு கேட்டாரு. விஷயத்த சொன்னேன். இனிமே யாராச்சும் உன்ன அனாதைன்னு சொன்னா அவங்க மூஞ்சி அடிக்கிற மாதிரி, நான் ஒண்ணு அனாதை இல்ல, எனக்கு அப்பா இருக்காரு, டாக்டர் ராம் தான் எங்க அப்பா, அவர் என்ன தத்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு அனாதைக்கு அப்பா மட்டும் இருந்தா போதுமா? அம்மா வேணாமா சிஸ்டர்? சிஸ்டர், இது வரைக்கும் நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிட்டேன், இப்ப இருந்து உங்களை அம்மான்னு கூப்பிடுவா சிஸ்டர். அம்மா, அம்மா, பிறந்தநாள் எப்பமா? பிறந்த நாளா? அது ஜூன், ஜூலை. அவ்வளவு லேட்டா என்ன பிறக்க முடியாது, நான் நாளைக்கு பிறந்தாகணும். சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கே, பிறந்த நாள் பிறந்த தேதியில தான் வரும், அப்பதான் கொண்டாடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா, நாளைக்கு நான் பிறந்தாகணும் எல்லாருக்கிட்டும் நான் சொல்லிட்டேன், நம்ம வீட்டு எல்லாருக்கும் நாளைக்கு பார்ட்டி. என்னடா இது? யாராவது கேட்டா என் உண்மையான பிறந்த நாள் சொல்லி என்ன மாட்டி விட்டுற கூடாது. காரணத்தில அப்புறமா சொல்றேன். Many many happy returns of the day doctor. Thank you very much. Please help yourself. Thank. அம்மா, குட் சீதா, எல்லாரும் டிஃபனை ரசிச்சு சாப்பிடுறாங்க, நீங்க என்னமோ பிளேட்ல ஹாக்கி விளையாடுறீங்க. இன்னொரு கேமா, டிஃபன் நல்லா இல்லையா? ஏ, நல்லா இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நீங்க எதையோ மென்னு முழுங்குறீங்க சம்சாவியா, சம்சார சிந்தனையவா. ஆமா, என் பிறந்த நாள நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன், பாட்டு ரொம்ப கலகட்டும். உங்களுக்கு பாட தயக்கமா இருந்தா நீங்க பாட வேண்டாம், நான் பாடுறேன், கேப்பீங்கல்ல? நடக்கிறது என்னமோ பிறந்த நாள் பாட்டு, ஆனா நான் பாட போறது வேற சிச்சுவேஷனுக்கு. பரவாயில்ல, சும்மா பாடுங்க. உண்மையாவே பாடவா? சரி, உங்க தலைவிதி. பாடிவா தென்றலே, ஒரு பூவை த
தாளாட்டவே பாவை கொண்ட கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே பாடிவா தென்றலே ஒரு பூவை தாளாட்டவே பாவை கொண்ட கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே காயாமல் பாடிவா தென்றலே ஒரு பூவை தாளாட்டவே பாடிவா தென்றலே ஒரு பூவை தாளாட்டவே பாவை கொண்ட கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே காயாமல் பாடிவா தென்றலே ஒரு பூவை தாளாட்டவே பாவை கொண்ட கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே ஹலோ மை சன் Thank you, Father. Wish you many more returns. God bless you. Varama. Thank you, sir. Thank you. Allah pandinga. Sita, ungitta oru mukkiyamaana vishayam pesalum kuda vaama. Amma Sita, ye magan porandhu valandhu கான்வென்ட்க்கு போறப்போ ஹைஸ்கூல்ல படிக்கிறப்போ காலேஜில் படிச்சு டிகிரி வாங்கி பெரிய டாக்டர் ஆனப்போ கூட அவன் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் நீதாங்கிறது எனக்கு நல்லா புரியுதுமா. அவன் உன்னை விரும்புறான். என் ஒரே மகனோட சந்தோஷத்தை நிரந்தரமாக்கி வைக்கிற பொறுப்பு உன் கையில தான் இருக்கு. மருமகளா கால எடுத்து வச்சப்போ என் மாமியார் எனக்கு இதை பூத்தி விட்டாங்க. எனக்கு வர மருமகளுக்கும் இத போத்தணும்னு அப்பவே தீர்மானிச்சு இத பத்திரப்படுத்தி வச்சிருந்தேம்மா. இது உனக்கு சேர வேண்டியதுமா. அம்மா நல்ல பொண்ணு, ரொம்ப வெக்கப்படுத. அடடே, நீயும் பொறுப்பாச்சா? வா கார்ல டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், ஆஸ்பத்திரி கிட்ட தான் இருக்கேன். டாக்டரும் கிட்ட தான் இருக்கேன். அம்மா, பார்ட்டி எப்படி இருந்தது? அத பத்தி நீ ஒண்ணுமே சொல்லியே. டிஃபன் ரொம்ப ருசியா இருந்தது.
நான் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என் குரல் ரொம்ப இனிமையா இருந்தது. டியூன் ரொம்ப அற்புதமா இருந்தது. எங்க அம்மா சொன்னாங்களே அது இட்ஸ் ஆல் ரைட். அவசரம் ஒண்ணும் இல்ல, நிதானமா யோசிச்சு சொல்லு. எங்க அம்மா சொன்னாங்களே அது அம்மா சொன்னாங்களே அது மைக்கேல் என்னதர ராணி ரெடி ஆயிட்டாளா? டீசல் ஆயில் எல்லாம் செக் பண்ணிட்டியா? நே நேராச்சுரா. என்னதர நம்மளே சதாக்கிர, நீ யார ஓரம் கட்டிறதுக்கு இந்த லாரிய ஓரம் கட்டிருக்கானே நமக்கு தெரியாது என்னச்சீனியா? இந்த ராணி ரெடி தான், கொஞ்சேரு அந்த ராணி ரெடியான்னு பாத்து சொல்றேன். டேய் எங்கப்பா ராதாவை காணும்? இலை போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் இருக்கா இல்லையா? ராதா ஒரு சாதா போட சோதா. என்னடா நேத்து குடிச்ச டீக்கே காசு கொடுக்கல, இப்ப டிஃபனியும் சாப்பிட்டு எங்கடா நழுவ பாக்குற? என்னடா ஊடு கட்டுற? அம்மாவை கூப்பிடுமா? அம்மாவா? இது முன்னும் நான் பின்னுமா இங்க தாண்டி நிக்கிறேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? முதுகுல எண்ணெய தடவி தோசை வாத்துருவன் ஜாக்கிரத. அடச்சி காசேடுறா. அவன் என்னமா தர்றது? ராதா ராதா, நீ அவன அடிச்ச அடியில அவன் முகத்தை பிசைஞ்ச பரோட்டா மாவு மாதிரி வச்சுட்டு போறான் பாரு. அது போட்டு அவரை கட்டு பீடி குடு. ஏண்டா வீட்டுல உங்க அப்பா நோட்டு அச்சடிக்கிறானா? வரப்பெல்லாம் 100 ரூபாய் நோட்ட கொண்டாற? என்ன ராஜா மறுவாதம் இல்லாம டாலாம் போட்டு பேசுற? எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறனா, நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போறியா? ராதா நான் உனக்கு ஐத்தானா ஆக போறேன். என்னதே ஐத்தா? ஐத்தானா? அடச்சி மூஞ்ச பாரு சைத்தானாட்டம். என்னம்மா ஐத்த பாரு ஐத்தா? ஐத்தையா? அட தூ துப்பு கட்ட கிறுக்கு பையல. இந்த பாருடா என் பொண்ணு ராதாவை நான் 10வது வரைக்கும் படிக்க வச்சது உன்ன மாதிரி பைத்தியத்துக்கு கட்டி கொடுக்கறதுக்குல. அந்த பீடி கட்ட எடுத்து கொடுமா. 100 ரூபாய் நோட்டுக்கு இங்க சில்ற இல்ல, உங்க அப்பா கணக்குல எழுதிட்டேன்னு போய் சொல்லு. போப்போ கணக்கு எங்கெங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப சுத்த விவசாய கட்ட அப்ப கிளி கிளி சிப்படா. என்னடா உதட்ட புதுக்குற? அந்த ராணி ரெடிதான், ஆனா அம்மாவும் இருக்காளா? அம்மா மட்டும் இல்ல, ஐத்தானும் இருக்காரு. ஐத்தானா? யார் அவன்? ஓ வைத்தியா? அந்த பைத்தியத்தை நான் பாத்துக்கறேன், நீ ஏறு வண்டியில. தர தர நம்மளே ஓரம் கட்டிக்க தர. டாட்டா காரியங்க நல்லபடியாக நடக்க யாமும் ஆசீர்வதிக்கிறோம். என்னப்பா கண்ணையா, கண்ணையான்னு பேர் வச்சுக்கிட்டு கண்ணு மண்ணு தெரியாம ஆள் மேல மோதுற? காலை பார்த்து வை கண்ணையா. காலம் கலி காலம், அது ரொம்ப கெட்டு கிடக்குது. இந்த லோக உற்பத்தி லோகத்துக்கு தெரியும், லோகத்தை பத்தி லோகுக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிற, எங்க போற எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நீ போற ரூட்ல தான் நானும் நிக்கிறேன். நான் போற ரூட்ல எந்த மரமா இருந்தாலும் ரூட்டோட புடிங்கிறிஞ்சுதேன்னு உனக்கு தெரியும்ல. போட அண்ண கிளி உன்னை தேடுதே. பால் குடிக்கலான்னு வந்தேன், சட்டியில பாலை காணோம், போய் பால் வாங்கிட்டு வர்றது. பால் சேர்ந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவன் தான் சொல்றான் அடி. அப்புறம் என்ன கேள்வி? கிராக்கி வர நேரம், சீக்கிரமா திரும்பி வா.
என்ன ராதா, பிராணத்தில் தான் ராதா கண்ணனுடைய குரலோசை கேட்டு ஓடினா. நீ கண்ணையா அவனுடைய ஆரன் சத்தத்தை கேட்டு ஓடிக்கிட்டு இருக்க. உம்மாவை நீ ஏமாத்திடலாம், ஆனா லோகுவை பத்தி லோகத்துக்கு தெரியும், லோகத்தை பத்தி லோகுக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும். கண்ணையாவை தான் அவன் கண்ணுக்கு தெரியுதா ராதா? இந்த லோகையும் கொஞ்சம் கண்ணால பாரு. இப்ப நீ சத்தம் போட்டா கூட யார் காதிலையும் விழாது. இங்க நடக்கிறது நம்ம ரெண்டு பேரோட ரகசியமா போயிடும். என்ன சிரமப்படுத்தாத ராதா, நீயா வந்துடு. நல்ல சமயத்துல வந்தீங்க. என்ன இல்லை அடி ஒண்ணும் படல, இப்ப உன் கடிதான் தேவைப்படுது. கடியா? ரெண்டு பேருக்கும் கிடைக்கும். இப்ப நம்ம அம்மா பார்த்தா, ஐயோ உங்க அம்மாவை நினைச்சுதான் ஒட்டி வச்சிருக்கேன். சரி சீக்கிரம் போங்க, நேராச்சு. யாய், என்ன பத்தி எது வேணாலும் சொல்லு, என் வண்டியை பத்தி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் பாத்துக்க. எப்பவுமே முரண்டு பிடிக்கிறவங்கள தட்டி கொடுத்து தாஜா பண்ணி வேலை வாங்கணும் புள்ள. இப்ப நம்ம வேலையை கவனி. போயா. உன் போட்டோவுக்கு இந்த சக்தினா உன்னை பக்கத்துல வச்சிருக்கிற எனக்கு.
தேரெடுக்க போனா சின்ன கண்ணு, தேனையறுக்க போனா கன்னி பொண்ணு, ஊத்துமல ஓரம் சோடி ஒண்ணு சேரும், ஆசரம்ப மீறும் பார்க்கவில்லை யாரும். ஆத்தங்கர தோப்புக்குள்ள காவலுக்கு யாரும் இல்லவாமா, ஆத்தங்கர தோப்புக்குள்ள காவலுக்கு யாரும் இல்லவாமா, சொல்லி கிழித்தார பந்து விளையாட்டு, வெக்கப்படவே பந்து விளையாட்டு, காவலுக்கு யாரும் இல்லப்பாம்மா. அவன் போட்டு அடிச்ச இடத்துல அமுக்குறீங்களேடா. இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பெரிய மனுஷன் இந்த இடிச்ச புலி குப்பாமி முதலாளிதான். சின்னவன்ல இருந்து பெரியவன் வரையில என் உயிரையே வாங்கிட்டு இருக்கானவோ, நான் யாருக்காக அழுவேன்? என்ன லோபஸ்தாது, நெஞ்ச நிமித்திக்கிட்டு நெருப்பு கோழி மாதிரி தெரியவே இப்படி உள்டா அடிச்சு குப்புறப்படுத்திருக்கிறியே, எவனாவது ஏடா கூடமா அடிச்சிட்டானா? ஒண்ணுமில்லண்ண, கோயில் படிக்கட்டுல கால் புரண்டுட்டுது, ரெண்டு உருள் உருண்டுட்ட, அவ்வளவுதான். நீ அகலக்கால் வச்சிருப்ப, அடி எடுத்து வைக்கும் போது அளந்து வைக்கணும், காலம் கலிகாலம் அது ரொம்ப கெட்டு கிடக்குது. ஆமா, திடீர்னு ஏன் ஞாபகம் உனக்கு எப்படி வந்தது? எதுக்காக கூப்பிட்டேன்? போங்கடா. ஆப்டா
இந்த லோகோவை பத்தி லோகத்துக்கு தெரியும், இந்த லோகத்துக்கு இந்த லோகோவை பத்தியும் தெரியும், விஷயத்துக்கு வா. கண்ணையாவை தெரியும் இல்ல? யாரு? அதான் அந்த லாரி டிரைவர். ஆமா, பயலுக்கு இப்ப காலு ரொம்ப நீண்டு இருக்கு. பார்வதியோட டீ கடைய பவனி வந்துகிட்டு இருக்கான். அவ கடையும் வீடும் உங்ககிட்ட அரமாரமா இருக்கிறது பயலுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன, நான் சொல்றது புரியுதா? புரியலையே. இன்னும் கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்ல. எல்லாத்தையும் உங்களுக்கு புரியும்படியாவே சொல்லணும். வைத்தியோட அப்பா தானே நீங்க? அண்ணே, வாங்கின கடனை பார்வதி திருப்பி தர முடியாம ததிகுணத்தம் போடணும். அந்த சாக்குல உங்க மகன் வைத்திக்கு அவ மகன் ராதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதானா உங்க பிளான்? அதுல என்ன வஸ்தாது தப்பு? நான் எவ்வளவு பெரிய புரட்சி பண்ண போறேங்கிறது தெரியாம பேசுறேன். அவன் பொண்ணையும் கேட்டு பொருளையும் கேட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். நான் பணத்தை கொடுத்து என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். அதுல என்ன தப்புங்கிற? தப்பு ஒண்ணுமில்லண்ணே. அந்த பொண்ணு தப்பி போயிடாம இருக்கணுமேன்னுதான் குருவி கூட்ட விட்டு வெளியே மேஞ்சுகிட்டு இருக்கு. கண்ணையாவோட பாறையில கண்ணாம்பூச்சி விளையாடுறத இந்த கண்ணால பார்த்தத உங்க காதல போட்டு உங்களை புரட்சி வீரனாக்கந்தான் என் பிளான். பின்னால பணத்துக்கு பணமும் போய் பொண்ணுக்கு பொண்ணும் போய் நீங்க வறட்சி ஆயிடக்கூடாது. என்ன அவன் போட்டு அடிச்ச இடத்துல அடிக்கிறீங்க? இந்த அடியையும் புடியையும் அவகட்ட வச்சுக்கிறேன். பார்வதி! என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. வாங்க வாங்க. வாங்கத்தான் வந்திருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்துருக்கிற கடனை அசல மட்டியும் அது பாட்டுக்கு ஏணி வச்சு ஏறிக்கிட்டு நிக்குது. 10,000 தொட்டுக்கிட்டு எனக்கு ஏலக்காய் கொள்முதல் பண்ணியாகணும். இன்னும் 2 நாள்ல எனக்கு கண்டிப்பா பணம் வந்தாகணும். திடுத்துப்புன்னு 2 நாள்ல கடனை திருப்பி கேட்டா எப்படின்னா கொடுக்க முடியும்? கொஞ்சம் பொறுத்துக்குங்க, நானே நாணயமா கொண்டு வந்து கொடுத்துறேன். அந்த சால்ஜாவு சொல்ற வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காத. உனக்கு கடனை திருப்பி தர வசதி வாய்ப்பும் இருந்தும் என்ன நீ ஏமாத்த பாக்குற? என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாத வசதி வாய்ப்பு என்கிட்ட இருக்கா? அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இது புத்திசாலித்தனமான பேச்சு. கணக்க நேர் பண்றதுக்கு 2 வழி. ஒண்ணு, ரொக்கத்தை எண்ணி கீழவை. இல்ல, உன் பொண்ணு ராதாவ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிவை. கணக்கு நேர். உன் கடனுக்கு கடனும் தீரும், பொறுப்புக்கு பொறுப்பும் தீரும். என்ன சொல்ற? என்ன மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட பாக்குறீங்க? உங்க கடனை நான் எப்படியும் தீர்த்துறேன். கல்யாணத்தை கடன் ஆக்கிடாதீங்கன்னு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். வலுவல, நான் உனக்கு சுழுவா விஷயத்தை முடிக்க வழி சொல்றேன். நீ வீராப்பு பேசிட்டு நிக்கிற. இதப்பா, கூடி சீக்கிரம் கடனை பைசல் பண்ற வழியை பார். என்ன டோரே, உன் லாரி என்னாச்சு? கழுவுறதுக்கு கம்மாய்க்குள்ள இறக்கி விட்டுருக்கிறேன். அது ஊர்றதுக்குள்ள ஒரு டீய உறிஞ்சிட்டு போகலாமேன்னு வந்தேன். வந்த வேலையை பாருங்கடா, வம்பாளக்காதீங்க. டீ தானே சாப்பிட வந்தீங்க? ஒரு பெரிய மனுஷன் வரான்ல, வழியை விட்டு நில்லுங்கடா. மரியாதை கட்ட பசங்களா? எப்பா, எங்க போற நீ? இரு, நானும் வரேன், நானும் வரேன். என்னடா பித்துக்குழி பயம் அவனே, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆமா, எனக்கு பித்துக்குழி பட்டம் கட்டிட்டு நீ யார் யார்கிட்ட வர செலவு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க? ஏப்பா, தினமும் 100 ரூபாய் நோட்டு கொடுத்து தாதா கிட்ட பீடி கட்டு வாங்கிட்டு வான்னு சொல்றல. ஆமா, அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்றா? என்ன சொல்றா? அட போடா, இது உங்க அப்பா கணக்கு நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி என்ன கழிச்சு கட்டுறா. ஆமா, இப்ப நீ எந்த கணக்குல போயிட்டு வர? அடப்பாவி பயம் அவனே, நான் இப்ப வட்டி கணக்கு சொல்லி அந்த குட்டி ராதாவை உன் கணக்குல வரவு வைக்கிறதுக்காக தாண்டா போயிட்டு வரேன். இனிமே உன் நம்பவே மாட்டோம். போ, வர வைக்கிறேன் வர வைக்கிறேன்னு சொல்லி வர வர என்ன ஏமாத்திக்கிட்டே வர. சத்தியமா சொல்லு, ராதா என்ன சொன்னோம்? நான் அவ அம்மா கிட்ட போய் பேசிட்டு வரண்டா. இந்த வயசுல உனக்கு ஏன் இந்த புத்தி? உன்ன பொண்ணு கிட்ட போய் பேசிட்டு வரன்னு சொன்னா நீ என்னடா அம்மா கிட்ட பேசிட்டு வரன்னு சொல்றியே? டே வைத்தி, இது வேற கணக்குடா. தர வேண்டிய பணத்தை தரையா இல்ல உன் பொண்ணு ராதாவை என் பையன் வைத்திக்கு தரையான்னு கேட்டு பயமுறுத்திட்டு வந்திருக்க. காரியம் பழமாயிடும் போல இருக்கு. ஆமா, பழமாயிடும் பழமாயிடும் நீ சொல்ற, அதுக்குள்ள என்ன கழமாயிடும் போல இருக்குதே. நான் நேர ராதா கிட்ட போய் கமர் கட்டு வாங்கி கொடுத்து கண்ணானத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வந்துடுறேன். பார், அடே அறிவு கிட்ட முண்டோம், காரியத்தை கெடுத்துடாதடா. பழம் தழுவி பால்ல வேல போகுது. பழம் நழுவி, பழம் நழுவி, பழம் நழுப்புதான். ஐயா, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ மண்டை, அதெல்லாம் உனக்கு போக போகத்தாண்டா தெரியும். போக போகத்தான் தெரியுமா? ஆமா, அந்த 100 ரூபாய் நோட்ட கொண்டா, நாளைக்கு தரேன். காசை கரியாக்கிறதா? காசை கரிய வாங்க மாட்டேன், நிறைய வாங்கிட்ட போ. அப்பா, இந்த நோட்டை ராதாவுக்காக வச்சிருக்கேன். இந்த நோட்டு என்னென்ன செய்ய போது பாரப்புறம்? டேய் டேய், நீ என்னென்ன செய்ய போறேன்னு எங்கிட்டயும் சொல்லிட்டு செய்டா. பைத்தியம் பைத்தியம், நீ போய் என்ன பைத்தியம்ங்கிற, உங்ககிட்ட எது சொன்னா உருப்படும்? ஒன்னும் உருப்படாது. இதோ பாருப்பா, நான் உருப்படியான ஒரு வேலையை செய்ய போறேன். டேய், இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையாடா? லுசுக்கு, நான் ஒன்னும் பார்வதி இல்ல பயப்படுறதுக்கு.
பார்ப்பா மரியாதையா போறியா இல்ல என்ன கல்லு பைத்தியக்காரனுக்கு போறவன் அடிச்சாலும் அடிப்பான் நிறுத்துடா கண்ணையா நிறுத்து நிறுத்து இறங்கடா இறங்கடா கீழே யோ யாயா அனாவசியமா கத்துற அதான் நிறுத்திட்டல்ல அம்மா அலட்டிக்கிட்டு கண்ணையா நீ லாரி தானே ஓட்டுற ஏரோப்ளான ஓட்டுற ஒரு பெரிய மனுஷன் வரானே கண்ணு தெரியல அதான் காதல இருக்க டேஞ்சர் சிக்னல பார்த்ததுமே வண்டி நிப்பாட்டிட்டல்ல அப்புறம் போக வேண்டியதானே போறதுக்கு எனக்கு தெரியா நீ பேசாம போயா பெருசா காதலிக்கிறானுங்களாம் காதலிக்கிறான் காதல் கண்ணு இல்ல எல கண்ணையா உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கான சரி என்ன பிள்ள குப்புசாமி வெறிச்சுக்கிட்டு போறாரு அவர் வெறிச்சுட்டு போறது இருக்கட்டும் நீ ஏன் இங்க முறைச்சுக்கிட்டு நிக்கிற அங்க போய் உட்கார் என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் எப்பவும் குடிக்கிற டீ தான் ஆஹா ஏ குட்டி டீயா ஒரு சிங்கிள் போடு கொஞ்சம் டிகாஷன் போடு அதிகமா போயிடுச்சு கொஞ்சம் பால் ஊத்துமா நீ கல்லாவ கவனி நான் கண்ணையாவ கவனிக்கிறேன் என்னையா கண்ணையா சிங்கிள் டீ கப்பாக்க பாக்குறியா சிங்கிள டபுளாக்க ட்ரை பண்றேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க கல்லாவல காசை கொடுத்துட்டு போ மறந்தே போயிட்டேன் என்னமோ பெருசா அவங்க அம்மா அழுத்திக்கிட்டாங்களே இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு தான் நினைச்சேன் ஏன் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியல பெரிய மன்மத கொஞ்சு உங்கள ஒண்ணும் பார்க்க வரல அப்புற எதுக்கு புள்ள மூச்சு வாங்க இங்க ஓடியாந்திருக்க டீ குடிச்சிட்டு செல்லாத காசு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா அத மாத்திறதுக்காக தான் வந்தேன் செல்லாத காசா எங்க காமி என்ன புள்ள நம்மளே டபாய்க்கிற நல்ல காசு தானே கொடுத்திருக்கேன் அது என்னவோயா என் கையில இருந்தா செல்லாத காசா தெரியுது ஓ நீ இந்த ரூட்ல வர்றியா
காத்தும் கைகுலுக்கும் காலமடி, கைகுலுக்கும் காலமடி. கொஞ்சது இந்த ராணிக்கு பிடிக்கல போல இருக்கு. நல்ல நேரங்கால் சொன்னேன் அப்போ லாரி ஓடாதா? கடைசி பஸ் வந்தா கட்டி இழுத்துருப்போம். ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? ராத்திரி நேரத்துல வெளியே தங்கினா எங்க அம்மா என்ன கொலையே பண்ணிடுவாங்க. ஏன் அப்பப்போ உங்க அம்மாவை ஞாபகப்படுத்தி என்ன பயமுறுத்துற? நான் என்ன வேணும்னா நிப்பாட்டினேன். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம கொஞ்ச நேரம் அங்க படுக்கறத தவிர வேற வழியே இல்ல. இரு, நல்ல ராணிங்கடா. பயமா இருக்க? நீங்க பக்கத்துல இருக்கிறப்ப எனக்கு என்னங்க பயம்? அப்ப இன்னும் பக்கத்துல வா. எங்க எப்பங்க நம்ம கல்யாணத்தை வைக்க போறீங்க? ஏன், ரொம்ப அவசரமா? இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சவாரி போயிருப்பீங்க, நான் சமைச்சு வச்சுட்டு வாசல்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் இத பாருங்க, இந்த காலத்துல லாரி டிரைவருங்க சில பேரு குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிப்பாங்களாம். அதே மாதிரி நீங்களும் என் மேல கைய கால நீட்ட கூடாது, இப்பவே சொல்லி போட்டேன். அதுக்கு நான் கேரண்டி தர முடியாது. சாது முரண்டா காடு கொள்ளாதும் பாங்க, எனக்கு கோவமே வராது. வந்துச்சு ஓங்கி உன் கண்ணத்தை வராற. ஐயோ, இந்த கண்ணா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி செவந்துடும். நீ அழுதுகிட்டு இருப்ப, நான் உன்னை தாஜா பண்ண கண்ணே கனியே கல்கண்டேன்னு கொஞ்சுவேன் பாரு.
உள்ளத்துல இருக்கிற இன்பமே அலாதி டாக்கன். போதும் போதும். என்ன ராதா ஒரு மாதிரியா இருக்க? பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? கண்டிப்பா கல்யாணம் நடக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கட்டுமே. இதுக்கு போய் வருத்தப்படுறிய மக்கு. ஐயோ ராதா, நீ இங்கே இருக்கிற உன்னை காணோன்னு சொல்லி உங்க அம்மாவும் நானும் ஊர் பூரா தேடணும், கிடைக்கவே இல்லை. இரு இரு, உங்க அம்மா கிட்ட சொல்றேன். ஜாலிப்பா. நான் எது நடக்க கூடாதுன்னு இது வரைக்கும் அடி வைத்த நெருப்பு கட்டிட்டு இருந்தனும், அதை நடத்தி கட்டிட்டு அடி பாவி. உங்க அப்பனு ஒரு லாரி டிரைவர் தாண்டி மாசம் 200 ரூபாய் சம்பாரிச்சு 300 ரூபாய்க்கு குடிச்சுட்டு இருந்தாரு. கண்ணே மூக்கே வர்ணிச்சு உன்னை அதாக்கிறேன் இதாக்கிறேன்னு என் கழுத்துல கைத்த கட்டாம உன்னை என் வயித்துல போட்டுட்டு போனவன் போனவன் தாண்டி இன்னும் திரும்பி வரவே இல்லை. அதனால் தாண்டி ஊரு உலகம் சாதி சனம் அத்தனை விட்டுட்டு இப்ப ரோட்டு ஓரத்த பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இதோ பாருடி, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. நீ என் அம்மானு மதிச்சா இனிமே அவனை பார்க்கவே கூடாது. அம்மா, கண்ணடி அப்படிப்பட்டவர் இல்லப்பா. அவன் எப்படிப்பட்டவனோ எனக்கு தெரியாது. என் சொல்ல கேட்டு நடந்தா சரி, இல்ல நீ என்னையே இழந்துருவ. உள்ள போடி. என்னம்மா தீய கேட்டா பண்ண பண்ண வந்திருக்க? கவனம் எல்லாம் எங்க இருக்கு? ஏண்டி அழுற? உன்னை நானே அனுப்பி வைக்கிறேன், போ. நில்லடி, அவன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்ன வந்து பாக்கணும்னு கராரா சொல்லிட்டு வா. ஐயோ, நானா? உங்க அம்மாவையா? நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க அம்மா என்ன பேயா பிசாசா போதுமா? உங்களை ஒழுங்கறதுக்கு எங்க அம்மா கிட்ட வந்து பேசுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லாம் நல்லாவே நடக்கணும் தான் இல்லாத மனக்கோட்டையெல்லாம் கட்டினேன். அவளை படிக்க வச்சு பண்புள்ள ஒருத்தனுக்கு கௌரவமா கட்டி கொடுக்கணும் தான் கனவு கண்டேன். எல்லாத்துலயும் மண்ண போட்டீங்களே நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு. ஏப்பா, உங்க எனத்துக்கு நாங்க என்னப்பா தீங்கு செஞ்சோம்? ஏன்பா என் குடும்பத்தோட இப்படி விளையாடுறீங்க? கண்ணையா, உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா, எங்களை வாழ விடுப்பா. உனக்கு புண்ணியமா போகும். அவளை மறந்துடுப்பா, மறந்துடு. நீங்க கட்டினது வெறும் கோட்டை, நான் கட்டி இருக்கிறது கோயில். இந்த ஊர் உலகத்துல இருக்கிற அன்பு பாசம் பிரியம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்கு ராதாங்கிற உருவத்தை கொடுத்து இந்த கோயில்ல குடி வச்சிருக்கமா. இந்த கோயில இடிச்சிடாதீங்க, எங்களை வாழ விடுங்கம்மா. உங்க வாக்குக்காக காத்து தவம் கிடக்குறோம். ராதாவை கட்டிக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நல்ல முகூர்த்தத்துல நாங்க தம்பதிகள் ஆயிருந்தோம். நிச்சயமா? சத்தியமா சொல்றமா. நான் வாக்கு கொடுக்கறேன்ப்பா. நல்ல நாள் பார்த்து 4 பேர் அறிய நடத்திடலாம் கல்யாணத்தை. வாக்கு கொடுத்துடலாம் பார்வதி, வாங்கின கடனை கொடுக்க வேண்டாம். உன் பொண்ணு ராதாவ கண்ணையா மூக்கையா வேற எந்த ஐயாவுக்கு வேணாலும் கட்டி வை, ஆனா அதுக்கு முன்னாடி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு வழியப்பா. இல்ல நீ எந்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கிறியோ அதே முகூர்த்தத்துல உன் வீடு கடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரோட்டோரமா பொழப்பு நடத்துற உன்னை நடு ரோட்ல கொண்டாந்து நிறுத்திடுவேன். எங்க கல்யாண முகூர்த்த தன்னைக்கு உங்க பாக்கிய தூக்கி எறிஞ்சிட்டு ராதா கழுத்துல கட்டுறேன் தாலிய. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது ஆம்பளை பேசுற பேச்சு. முதல்ல கடலை கட்டு, அப்புறம் கட்டு தாலிய. ஏன் வீணா வாய குடுக்குறேன்? தோடுடைய செவி என் விட ஏறி ஏறியாவது கீரியாவது பெரிய திரையான சம்பந்தர். ஏண்டா, நாங்க ஆயில கடந்து சாகுறேன், நீ வாயில பால் வழியே திரியற. எங்க இருந்து ரா வர்ற? பார்வதி அம்மா கிட்ட இருந்து. லோடு இழுக்கா லாரி மாதிரி உடனே உதடிவிய. விஷயத்தை கேளு டோரி, நம்ம பார்வதி அம்மா வீடு பசுமாடு கறிக்கணு போட்டுருக்குது. ஏண்டா, இருட்டுல ஹெட் லைட் இல்லாத வண்டி மாதிரி தடுமாறுறிய. பசுமாடு கண்ணு போடாம கால் மாடா போடும். பிரேக் மிதிக்கிறதுக்கு பதில ஆக்சிலேட்டர் அழுத்தி ஆக்சிடென்ட்ல மாட்டின வந்தானே நீ. பின்ன உன் புத்தி எப்படி இருக்கும்? சொல்ல வந்த விஷயத்தை கேட்காம ஸ்டக்கப் பண்ண ஆறு மாதிரி அலறிக்கிட்டு இருக்கிறிய. அப்படி என்னடா பெரிய விஷயம்? நேத்து கண்ணியாண்ணனுக்கு பொண்ணு கொடுக்கறதா சொல்லி அவர் வயித்துல பால வாத்துது. இன்னைக்கு மிஞ்சி போன பால கெஞ்சி கெஞ்சி ஏன் வாயில ஊத்துது? ஏன் தெரியுமா? அந்த கண்ணையாண்ணனை என் கைக்குள்ள இருக்குது, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்குது. கல்யாணம் நடக்க போறது என்னமோ நிச்சயம், ஆனா அந்த ஸ்டெப்பனி தலைய குப்புசாமி தலையிடாம இருக்கமே. நாம எதுக்குடா இருக்கிறோம்? அப்படியே அவன் தலையிட்டு பார்க்கட்டுமே.
அவனை இன்ஜினியர் ஆக்கணும் எம்டி படி மாதிரி ஆக்கி போடுறேன். சரி சரி நீ வேலையை கவனி. சரிங்க வாடா, என் அரவரைக்கு பிறந்த காக்குற என்ன பெறாதிட்ட வர்ற, சும்மா பொலம்பாதப்பா. தொண்ணு 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 நீ நான் கன்னி பொண்ணுகளை கண்ட இடத்துல எல்லாம் கடை மேல கடன் கொடுத்துட்டு இருக்கேன், ஒருத்தியும் தேர மாட்டேங்கிறாளே. உள்ளுகா என்னகா? இன்னும் முடிவு பண்ணல, சீக்கிரம் முடிவு பண்ணுப்பா. வயசு கட்ட போகுது. என்ன லோக வஸ்தாது, உடம்ப தயார் பண்ணிட்டு இருக்காப்ல இருக்கு, அடி குடுக்கவா இல்ல வாங்கவா? வீரப்பா பேசிட்டு விளையாட்டா நினைக்கிற வினயம் இல்லாதவங்கள குப்சாமின்னு பாவம் வைத்தி ராதாவை நினைச்சுக்கிட்டு அவன் பாடு. எனக்கு தான் தெரியும், கண்ணெல்லாம் குழி விழுந்து நிக்கிறான். கடனை கட்டுறதுக்கும் கல்யாணம் கட்டுறதுக்கும் ஒரே முகத்துன்னு கண்ணையா சொல்லிட்டு போறேன். இந்த மூணு மாசமா வெள்ளைக்குடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் குப்சாமேனே. ஆனா இந்த லோகு அப்படி இல்ல, இந்த லோகோ பத்தி லோகத்துக்கு தெரியும், லோகத்தை பத்தி லோகுக்கு தெரியும். கடனை திருப்பி தரணும்னு கண்ணையாவும் கடுமையா மூணு மாசமா உழைச்சிட்டு இருக்கான். கடன் திரும்பி வந்ததும் கண்ணை முடிக்கின்னு கம்முன்னு இருந்துருங்க. ஆனா அந்த லோகு நினைச்சதை சாதிக்காம விட மாட்டான். நானும் வைத்தி மாதிரி ஏமாந்தவன் இல்ல. என்னப்பா அந்த ஆளு என்னையே குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்கா, நீ பாத்துட்டு சும்மா மரம் மாதிரி நிக்கிறிய, அப்புறம் எனக்கு ராதா கிடையாதா? நிறுத்துடா, உனக்கு தான் கையும் கட்ட வரணும், ஒன்னா இருக்க வச்சுக்கிய. லோகு நீ என் கண்ணு தடுற வைத்திய மகன், இவன் கட்ட வர மேல ஆணையா சொல்றேன், ராதாவை எப்பாடுபட்டாவது இவனுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா என் பேர் இச்சபுலி குப்புசாமி இல்ல. வாடா ஏண்டா மைக்கேலு, இந்த இடிச்சபுலி குப்புசாமி தலை மாதிரியே இந்த டயர் இருந்தா என்ன அடிக்கடி பஞ்சர் ஆகாது? உங்க முதலாளி கிட்ட புதுசா ஒரு டயர் வாங்கி கேக்குறது தானே? அட நீ ஒண்ணு, இது பஞ்சர் தான ஆகுது, புதுசா டயர் வாங்கி கேட்டா அந்த கஞ்ச பஸ் ஆயிடுவான். ஏய் டோரி, அங்க பாரு டோரி, டீசல பம்பு உஞ்சிர மாதிரி வெள்ள ஊத்திட்டு வரான் வைத்தி. மைக்கேல் நீ பேசாம இரு, அவன் கிட்ட வரட்டும், ஒரு வேடிக்கை காட்டுறேன் பாரு. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, மாதரசே பிழையேது செய்தான் வைத்தி. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, வைத்தியை விட்டு பெரிய மனம் வந்ததோ, இந்த வைத்தியை விட்டு பெரிய மனம் வந்ததோ, நீ என்ன செய்தாலும் உன்னை விடுவாரோ. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ஆகாதடி, ஆகாதடி. ரொம்ப நல்லா பாரு, உங்க ரெண்டு பேத்துக்கும் எம்எல்ஏ இவ்வளவு அதா இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா எங்க அப்பா விட்டுட்டு உங்க கூட சேர்ந்திருப்பேன். நான் ஒரு மடிய மடிய. ஐயோ தலைய பலம் அடிக்காத, ஏன் எல்லாம் வெளியே வந்துடும். இப்ப என்ன கிட்டு போச்சு, அதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சோம்ல, இந்த சந்தோஷத்துல நீ ஒரு பாட்டு பாடு, நாங்க ரெண்டு பேரும் கேட்கும். பாட பாட்டா, நான் பண்ணுமா? இங்க கேட்டுமா உட்காரு. ஐயோ அதையும் பையில வைக்கிறேன், என் கையில கூட. எங்க அப்பா கொடுத்தது. அப்பா கொடுத்ததா? சரி சரி பாடு பாடு பாடு, சீக்கிரம் பாடு. தோசையம்மா தோசை, நெய்ல சுட்ட தோசை, அரிசிமா முந்தமாவும் கண்டு சுட்ட தோசை, அப்பாவுக்கு அஞ்சு, பாட்டாளுக்கு மூணு, அண்ணனுக்கு ரெண்டு, இந்த கண்ணனுக்கு ஒன்னு, நெய்ய தீனி தொட்டு சுட சுட தின்னுவோம், தின்னு போச்சுன்னு கேப்போம். எப்படி பாட்டு இப்படி எங்கேயும் பாடாத, உங்க அப்பனையும் சேர்த்தடிப்பானுங்க. என்னடா காவலி பசங்களா, என் மகன் ஏமாளி நினைச்சிட்டு கிண்டவாடா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சா உங்களை என்ன செய்வேன் தெரியுமா? அஞ்சு தோசை தின்னுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? நாங்க நினைச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்னடா செய்வேன், இந்த டயர் உங்க தலை மாதிரி வழுக்கையா இருந்தாலும் டியூப் தினிச்சு காத்தடிச்சு விட்டுருவோம், தெரியுமில்ல? அட விருடாரு, அது சரி, இந்த மஞ்ச துணிங்க எங்க போறீங்க? மஞ்ச துணியா இல்ல மஞ்ச கயிறாங்கிற முடிவுல போயிட்டு இருக்கண்டா, உங்களை பந்தல்ல வச்சு சந்தி சிரிக்க வைக்கிறேன்டா. டேய் வைதி, என்னடா என்னடா எங்களையா சந்து சிரிக்க வைக்க போகிறீர்கள்? டே மைக்கேல், நமது லாரிக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒன்றாக நிப்பாட்டு, பந்தல் வேலை பரபரவென்று நடக்கட்டும். அந்த பந்தலிலே இவர்களை கந்தலாக்கி காயலாங்கரையில் போட்டு விடுவோம். நேரம் இல்ல, ஜல்தி ஜல்தி.
விட்டு
கண்டல்லு ஒரு தம்பட்டம் கொண்டு வந்து தட்டுங்கடா தொட்டுங்கடா அது என்ன ஆசை அம்மா சுட்ட தோசை நெய்யில சுட்டாளுங்க தின்னீங்கண்ணா வீங்கிடுங்க தப்பு வழி போனா மரியாதை கிடையாது அடத்தில் முள்ளு இங்கே பலிக்காது பாப்பா பப்பர பப்பர பப்பரப்பா எப்பா எப்பற எப்பற எப்பறப்பா இந்த இடிச்ச புளிக்குமா மஞ்ச கயிறு கிடைக்குமா இந்த இடிச்ச புளிக்குமா மஞ்ச கயிறு கிடைக்குமா பட்ட பகலில் உறக்கமா மகள் கனவு பலிக்குமா அள்ளி குளத்துல தவள தம்பி நேரத்துல முதல்ல ஓடாது உங்க வண்டி பார்க்காதீங்க பஞ்சாங்கோ பாயாது உங்க தண்ணி போடாதீங்க வெள்ளாமே சில்லற வந்து விட்டா அது சிந்திக்க விட்டதில்ல கல்லற கட்டிக்குள்ள அது கட்டியும் வைப்பதில்ல ஒரு தம்பட்டம் கொண்டு வந்து தட்டங்கடா கொட்டுங்க சுட்டாளுங்க தின்னிங்க நான் வீங்கிடுங்க அப்ப மொழி போனா மரியாதை கிடையாது அடத்தில் முள்ளு இங்கே பலிக்காது என்ன பார்வதி உன் கரை சிறுகதையா முடிஞ்சிடும்னு நினைச்சா உன் பொண்ணு அதை தொடர்கதையா ஆக்கிட்டா நான் சொன்னதெல்லாம் செவடங்காதல ஊதுன சங்கா போயிடுச்சு அந்த கண்ணையாவும் எங்கேயோ காணாமையே போயிட்டான் இப்போ ஒண்ணு கெட்டு போயில நீ சரின்னா ஊரும் உலகமும் காரி துப்பி கண்ணா பின்னான்னு பேசுறதுக்கு முன்னாடி இதே முகூர்த்தத்துல கல்யாணம் என்ன பார்வதி என்ன சொல்ற இதுல சொல்றதுக்கு என்னென்ன இருக்கு உங்க இஷ்டப்படி எது நல்லது நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கட்டும் ஏம்பா என்ன பிடிக்கையாமா அடி நீ எடுத்துரு போல இருக்க அவரு அவளை சமாதானப்பட்டு போயிருக்கா ஒரு வேளை மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ விடாத முன் முடிச்சு நல்லா போட்டுட்டு முண்டோ இங்க இல்லடா அவ கழுத்துல போய் போட்டுடு நல்ல கிடக்கண்ண சின்ன வயசுல நான் இருந்த மாதிரியே இருக்க கல்யாணத்துக்கு சம்மதிக்காதமா என்னடி செய்வோம் வேற வழியே இல்லையே அம்மா இந்த கல்யாணம் நடக்க முடியாதுமா நடக்கவும் கூடாதுமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா நான் கண்ணையா குழந்தைக்கு தாழவ போறம்மா இங்க வாயே இத பாத்தியா தாலி உன் கால தண்ணிட்டு நான் கட்டி வரம்பா கிட்ட வராத உனக்கு புண்ணியமா போகுது எடுத்துடாத கல்யாணமானவ விட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அப்பா கேச்சு நான் கட்டவே மாட்டேன் பைத்தியா மக்கு மக்கு நீ ஒரு பைத்தியம் உங்க அம்மா ஒரு பைத்தியம் எங்க அப்பா ஒரு பைத்தியம் ராதா உனக்கும் கன்னியாவுக்கும் அது இருக்குங்கிறது எனக்கு அன்னைக்கே தெரியுமே நான் உங்க ரெண்டு பேத்தையும் லாரி அடியில பாத்தினே உன்னை காப்பாத்துறதுக்காக நடிச்ச டூப்பு டூப்பு உனக்கு செலவுக்கு பணம் கொடுக்குற வச்சுக்கோ இத கொண்டு போய் கன்னியாவை கண்டுபிடிச்சு அவன கண்ணாவன் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு என்ன உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வைத்தியம் பெரு மட்டும் போறதா எங்க அப்பா ரொம்ப மோசமான ஐயோ காலெல்லாம் விழாதுராதா நீ எனக்கு கூட போற மாதிரி போறதா போய
மருந்து கொடுக்க நாதியா இல்ல என்ன வேலை பாக்குற பத்தியா சின்ன பயல என்கிட்ட வாடா உன் விளையாட்டு வா வா கோபால் ரோசியோ மார்க்கெட் போயிருக்காங்களா என்ன சொல்ல ஆமா இது மருந்தா விஷமா விஷமா வச்சுக்க ஏய் விஷத்து கொடுத்த என்ன கொல்ல பாக்குறியா என்ன நீ என்ன ஆண்டவனே என்ன கூட்டிட்டு போடா அந்த ஆண்டவனோ ஏன கிளம்பணும் கூட்டிட்டு போக மாட்டேன் இங்க இருந்து என்ன பெருசா சாதிக்க போற இருக்குறவங்க உயிர் எடுக்கறத விட விஷாம இத குடிச்சிட்டு உயிரோடு குடி போ என்னடா எல்லா பையில வேடிக்கையா பாக்குறீங்க இப்ப வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் இது என்ன ஆஸ்பத்திரியா அனாதை விடுதியா இந்த அப்பா அம்மா இல்லாத அனாதை பைய விஷத்தை ஊத்தி குடுக்கறான் இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா எல்லாரும் பேசாம இருக்கீங்க பையன் சூட்டுக்கியா இருக்கான் ஆஸ்பத்திரியும் கலகலப்பா இருக்கேன்னு சொல்லி அவனை இங்கேயே இருக்க அலோவ் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு ஆஸ்பத்திரிக்கையில கெட்ட பேர் கொண்டு வந்துட்டான் சீதா சுப்பீரியர்ட்ட சொல்லி அவன் அனாதை ஆசிரமத்துல அட்மிட் பண்ணிடு ஜான் எந்த தப்பும் செய்யல நான் தான் விஷ டவுன்ஸ் கிளாஸ்ல ஊத்தி அது சிங்காரம் கிட்ட கூட அனுப்புறேன் நீயா என்னம்மா சொல்ற சிங்காரம் ஜானை எப்ப பார்த்தாலும் அனாத அம்மா அப்பா பேர் தெரியாத எச்சுமா கொட்டானு அடிக்கடி திட்டாரு அத என்னால பொறுக்க முடியல ஜானை அவர் திட்டினதுக்கு நீ ஏன் விஷம் கொடுக்கணும் டாக்டர் ஒரு தாய் தான் பெத்த மகனை தன் கண் முன்னாடியே அவன் பிறப்ப பத்தியோ பெத்தவங்களை பத்தியோ மத்தவங்க கேவலமா பேசுற பொறுத்துக்கு வரல டாக்டர் அவ பக்கத்துல தாயா இல்லாம ஒரு ஆயாவா வாழ்ற சந்தர்ப்பமாவது கிடைச்சிருக்கு அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அவன அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடாதீங்க டாக்டர் ஜோன் அநாத இல்ல அவனை பெத்த தாய் நான் தான் டாக்டர் நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா சீதா சீதா சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க முடியாது டாக்டர் அவ ஜானுக்கு தாயா இருக்கலாம் ஆனா விஷத்தை தான் கொடுத்ததா சொல்றதுதான் சுத்த பொய் அப்படின்னா உண்மைதான் என்ன டாக்டர் அந்த உண்மைதான் எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தாய் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு உயிரை வாங்க நினைச்சான்னு சொல்றத
இதயமுள்ள எவராலையும் ஏத்துக்க முடியாது. அதத்தான் நானும் சொல்றேன் டாக்டர் சார், உண்மை எப்பவுமே உடைஞ்சதில்ல, அது இப்ப வெளிச்சத்துக்கு வருது. என்ன சொல்றீங்க சிங்காரம்? விஷத்தை யாரும் ஊத்தி கொடுத்தனுப்பல, அத நானா தான் ஊத்திக்கிட்டேன். எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு, என்கிட்ட பணம் இருந்ததே தவிர என் மேல பாசம் காட்டுறதுக்கு யாருமே இல்லை. நான் கால் உடைஞ்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல இருந்து இந்த ஜான் தாத்தா தாத்தான்னு என் மேல காட்டின பாசத்துல நான் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். ஆனா நான் அவனை நேசிச்சு கொண்டாடின முறையில தான் என்னோட சின்ன புத்திய காமிச்சுட்டு எப்பவுமே அவனை சீண்டி விட்டு அழ வைக்கிறதுல எனக்கு ஒரு தனி ஆனந்தம். அதுக்கும் காரணம் இருக்கு டாக்டர், அன்னைக்கு அந்த குலகார அப்துல் தப்பியோட முயற்சிக்கிறப்ப இருந்த எல்லாரும் செயலும் நிற்கும் போது சீதா மட்டும் சீரிப்பாஞ்சதை பார்த்தேன். தாய் பாசம் ஒண்ணுக்கு தான் அந்த தைரியம் வரும். சீதா ஜானுக்கு தாயா தான் இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்தேன். இவனை இப்படி எல்லாம் பேசினாலாவது சீதா தன் சுயரூபத்தை காட்டி ஜானுக்கு ஒரு அம்மா கிடைக்க மாட்டாளாங்கிற பேராசையில இப்படி ஒரு நாடகம் ஆடணும். ஜானகி இந்த ஆஸ்பத்திரியை நான் எந்த அளவுக்கு சொந்தம் கொண்டாரேன்னு தெரியுமா டாக்டர்? இது நான் எழுதி வச்சிருக்கிற உயிர். இதுல என் ஆஸ்தியில பாதிய ஜானுக்கு மீதி இந்த ஆஸ்பத்திரிக்கும் எழுதி வச்சிருக்கிறேன். டாக்டர், நான் நடந்துகிட்ட முறையில ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஜா, நீ என்ன விட்டு போயிட்டு நான் உண்மையிலேயே நான் சேர்த்துருவேன். என்ன விட்டு பிரிஞ்சு போயிடாத, என்ன விட்டு பிரிஞ்சு போயிடாத. அம்மா சீதா, என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சு மன்னிச்சிடம்மா. நாலு பேருக்கு முன்னாடி உன் பையனை வாங்கிக்க. தம்பி, என்னப்பா வந்ததும் முகம் கூட கழுவாம? என்னப்பா உடம்புக்கு? உடம்பு கொண்டு இல்லம்மா, மனசுதான் சரியில்லை. அப்படி என்னப்பா நடந்துச்சு? என்னன்னு தெரிஞ்சா நீங்க கூட அதிர்ந்து போயிடுவீங்க. பரவாயில்ல சொல்லுப்பா. நம்ம ஜான் இருக்கல்ல, அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா. ஜான் இதுவரைக்கும் நம்ம அனாதம் தானே நினைச்சிட்டு. ஆமா. ஆனா அவன் அனாதம் இல்ல, அவனை பெத்த தாய் உயிரோட இருக்காங்களா? யாருப்பா அது? சீதா. அந்த உண்மை இன்னைக்குதான் எல்லாரும் முன்னாலையும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஓஹோ, அதுதான் காதல் வானத்துல சிரிச்சு பறந்துட்டு இருந்த நீங்க சிறகுடிஞ்சு நிக்கிறீங்களோ? அம்மா, நீ கேலி பேசுறேன் பாக்குறியா? இது கேலியும் இல்ல கிண்டலும் இல்ல, என் மனசுல பட்டத சொல்றேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த சமூக சேவகி. ஆனா உங்க அப்பா பெரிய டாக்டர், தேசபக்தர். பொதுநல சேவையில ஈடுபட்டு இருந்த எங்களுக்குள்ள ஒரு அன்புணர்வு ஏற்பட்டு அது கல்யாணம் வச்சு. ஆனா உங்க அப்பாவை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உங்க அப்பா திடமா நின்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. டாக்டர் ஆக்கினதே நீயும் எங்களை மாதிரி பொதுநல சேவையில ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான். நீ ஏதாவது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க விரும்பியிருந்தா அது உன்னோட பருவ கோளாரா நினைச்சிருப்பேன். ஆனா சின்ன வயசுலயே வாழ்விழந்து கஷ்டப்படுற அபலைக்கு வாழ்வு கொடுக்கறதான்பா தியாகம். சீதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் மனப்பூர்வமா விரும்புறேன். ஜான் அவ மகன்னா என்னோட பேரன். என்ன சிஸ்டர் சீதாவா இல்லாம அசோகவனத்து சீதாவா உட்கார்ந்து? ஏன் டாக்டர், உங்களுக்கு வாழ்க்கையில சீரியஸ்னஸ் இல்லையா? எப்பவும் விளையாட்டு தானா? எனக்கு இருக்கோ இல்லையோ, நீ ஏன் எப்பவுமே சீரியஸாவே இருக்க? டாக்டர், நான் ஒரு தாய், ஜான் என் மகன். எந்த உண்மைதான் உங்களுக்கு தெரியும்? என் பின்னால நிக்கிற சோக கதை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் லாரி டிரைவர் ஒருத்தரை காதலிச்சேன். என் பெண்மை பறி போற அளவுக்கு அவனை நம்பினேன். அவனும் என் மேல உயிரை வச்சிருக்கிறதா நடிச்சா. சிங்காரிச்சி மூக்கறத கதையா கல்யாண தனிக்கு விட்டுட்டு ஓடி போனவன் திரும்பவே இல்ல. நான் ரெண்டே ரெண்டு காரணங்களுக்காக தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் டாக்டர். ஒண்ணு, என் பையனை வளர்த்த ஆளாக்கணும். ரெண்டாவது, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த படுபாவிய சந்திச்சு பழி வாங்கணும். இந்த நிலையில நீங்க என்கிட்ட காதல் கல்யாணங்கிறீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு நேரத்திலையும் உங்க அம்மாவை நினைச்சு பாக்குறேன். எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த புனித வதை முன்னால மருமகளா நிக்கிறாரு கதை எனக்கு இருக்க. நான் கிட்ட கேட்டுக்கு காதலும் கல்யாணமும் ஒரு கேடா டாக்டர்? பைத்தியமே, நான் எங்க அம்மா கிட்ட எதையும் ஒழிக்கிறது இல்ல, மறக்கிறது இல்ல. நேத்து இங்க நடந்த சம்பவங்களை எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் வேதனைப்பட்டேன். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க. ஜான் உன்னோட பையனா, அவன் அவங்க தன்னோட பேரனுங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை நடத்தி வைக்க அவங்க ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன். என் கடமை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சார் சார், என்ன கோபால்? பக்கத்து ரயில்வே ஸ்டேஷன்ல பெரிய ஆக்சிடென்டா, அடிபட்டவங்களை நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு வர்றாங்க. பெரிய டாக்டர் உங்களை சீக்கிரமா கூட்டு வர சொன்னார் சார்.
டாக்டர் ராம், இது நீங்க பார்க்க வேண்டிய கேஸ். கொஞ்சம் கவனமா அட்டன் பண்ணுங்க. ஓகே டாக்டர். உன் பேர் என்னப்பா? கண்ணையா. இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? ட்ரெயின் கவுண்டப்பா, கண்ணில் ஜிம்னு வலி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே இருட்டாயிடுச்சு. சிஸ்டர், எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி. ஹலோ. எஸ் டாக்டர். என்ன டாக்டர் ராம், உங்க பேஷண்ட் எப்படி இருக்காரு? விபத்தில் அவர் கண் பாப்பாவில் அடிபட்டு இருக்கு. மைனர் ஆபரேஷன் தான், ஆனால் உடனடியாக செய்ய முடியாது. முகத்தில் அடிபட்டு இருக்கிற காயங்களுக்கு மருந்து போட சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் ஆறணும். 10 days ஆகும். எனிவே ஹீ இஸ் சேஃப், காட் இஸ் கிரேட். வரேன் டாக்டர். மத்த எல்லா பேஷண்ட்டுக்கும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. பாவம், இவரை பார்க்க யாருமே வரல. நான் இவர் பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே குட்டி டாக்டர். தம்பி, உன்னை என்னால பார்க்க முடியலையே தவிர, உன் பிஞ்சு கைகள்ல இருக்கிற பரிவு என்னால உணர முடியுது. இந்த ஆராதிக்கு ஆதரவு காட்டுற நீ யாருப்பா? என்ன சார், நீங்களே உங்க அனாதன் சொல்லிக்கிறீங்க. தனக்கு யாருமே இல்லாதவங்களுக்கு பேரு அனாத தானேப்பா. ஏ கடவுள் இல்ல, அவர் இருக்கிறப்ப இந்த உலகத்துல யாருமே அனாத இல்லைன்னு டாக்டர் ஜோசப் சார் சொல்லுவாரு. உன் பேர் என்னப்பா? என் பேர் ஜான். என்ன கூட எல்லாரும் அனாதன்னா சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா நான் இப்ப அப்படி இல்ல. எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு டாக்டர் ராம், அவர்தான் எங்க அப்பா. உங்க அம்மா சீதான்னு பேரு, இங்க நர்ஸா இருக்காங்க. அப்படியா? உன்னை பெத்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கப்பா. அதுக்காக அழவிங்க. அடே, உங்க மூக்கு என் மூக்கும் ஒரே மாதிரி இருக்கு. என் பல்லு இப்படிதான் இருக்கு, நானும் இப்படிதான் சிரிப்பேன். ஆனா நம்ம கிட்ட இருக்கும் கலர் தான் வித்தியாசம். எனக்கு கூட உன் வயசுல ஒரு குழந்தை இருக்குதுப்பா. அனாதானா பொண்ணாங்கிறது கூட எனக்கு தெரியாது. கவலைப்படாதீங்க, உங்க பையனும் பொண்ணும் இப்ப எங்க இருக்காங்க? விலாசத்தை சொல்லுங்க, சீதா மட்டும் சொல்லி நான் அழைக்க போறேன். விலாசம் தெரிஞ்சா நான் ஐயப்ப ஊரு ஊரா அலையிறேன். அப்படியே தேடி கிடைச்சாலும் பார்க்க முடியாத குருடனாவும் ஆயிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் ராம், நல்ல கேராசிக்காரர், உங்களை கண்டிப்பா குணப்படுத்துவார். நான் உங்க மக மாதிரி தலையை பிடிச்சு விடுறேன், அழாம தூங்குங்க. கண்ணு அடிபட்டுல அழக்கூடாது. ஒருத்தருக்கு விஷம் ஊசியா? நீ நல்லா இருப்பியா? கொலைகாரிங்கிற படி என் தலைமையில போட்டிருப்பியே. டாக்டர், நான் இங்க தான் இருக்கேன். தப்புதா, கண் பரவ வரட்டும். உன்னால கைவிடப்பட்ட ராதா இன்னும் சாகல.
உன்னை பழி வாங்குறதுக்காகவே இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நான் வஞ்சம் தீர்த்துக்கிறேன். பாத்து நல்லா வாங்க, கல்லெல்லாம் இருக்கும், ஜாக்கிரதை. இங்க பாருங்க, இதுதான் மரம். இந்த பக்கம் உட்காருங்க. இங்க பாருங்க, இதுதான் பந்து. இப்ப நான் இதை தூக்கி போடுவேன், நீங்க பிடிக்கணும். என்ன பிடிச்சிட்டா டாக்டர் ராம் சேப்பர் ஆபரேஷன்ல உங்களுக்கு பார்வை தெரிஞ்சிடும். எங்க பிடிங்க, போக போறேன். ரெடி, ஒன் டூ த்ரீ. ராதா, ராதா, ராதா கண்ணையா, அப்படி அசந்து போய் நிக்கிற? அவங்க பேர் ராதா இல்ல, சீதா. சீதாவா? ஆமா, நான் சீதா. ரொம்ப காலமா இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டாக்டர், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதனாலதான் அவங்களை கல்யாணம் செஞ்சுக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்ன கண்ணையா, உனக்கோ கண்ணு தெரியாது, நீ அந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது, திடீர்னு ஜோசியம் சொல்ற? டாக்டர், நான் ஒரு பொண்ணை உயிருக்குயிரா காதலிச்சேன், அவ பேரு ராதா. அந்த ராதா குரல் இவங்க குரல் ஒரே மாதிரி இருக்கு. யாருப்பா அந்த ராதா? நான் வாழ்றதுக்கும் வாழ ஆசைப்படுறதுக்கும் ஒரே காரணம் அந்த ராதா தான். ராதாங்கிற வட்டத்துக்குள்ளதான் நான் இன்னும் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் டாக்டர். நான் ஒரு லாரி டிரைவரா இருந்தவன், ஹைவேல டீ கடை வச்சு நடத்திருந்த ராதாவுக்கும் எனக்கும் காதல் ஏற்பட்டது. நாங்க ரெண்டு பேரும் உடலை உயிரும் ஆயிட்டோம். கல்யாண நிச்சயமான நேரம், கல்யாணத்துக்கு முந்தைய ராதா கர்ப்பிணி ஆயிட்டா. ராதா கழுத்துல தாலி கட்டணும்னா நான் அவங்க அம்மா பட்ட கடனை தீர்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. கல்யாண நாள் கடமையும் கடனையும் நினைச்சு நான் குழம்பிக்கிட்டு இருந்தப்ப ஒரு கட்டட கான்ட்ராக்டர் வந்தாரு. தான் அணை கட்டுறதுக்கு கான்ட்ராக்டர் இருக்கிறதா சொன்னாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு ரோடு சரியில்லாதனால பாறைகளை பழக்க வெடிமருந்துகளை ஏத்திட்டு போறதுக்கு எல்லா லார்காரங்களும் ஆபத்தை நினைச்சு முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நான் எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேன்னு சொன்னாரு. நானும் சேர்த்து வச்சிருந்த பணத்தோட என் கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு தேவையா இருந்தது 2000 ரூபாய். நானும் கேட்டேன், அவரும் ஒத்துட்டாரு. வெடிமருந்துகளை ஏத்திட்டு புறப்பட்டேன். வழியில என்னை தடுத்து நிறுத்த யாரா என்னை எவ்வளவோ கெஞ்சினா கதர்னா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாலே தாய்மை கோலம் கொண்ட அவளுக்கு வரவிருந்த கெட்ட பேரை தடுத்து நிறுத்த அவளை எப்படியாவது கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஒரே வெறியில நான் எதையுமே சட்டை செய்யாம என் வேலையை தொடர்ந்தேன். பணமும் கிடைச்சது, நான் சந்தோஷமா திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். என்னப்பா கண்ணையா, நீ போற ரூட்ல எந்த மரமா இருந்தாலும் ரூட்டோட புடுங்கி எரிஞ்சிடும்னு வீராப்பு பேசுனியே, எங்க தூக்கி ஏறி பார்க்கலாம்? லோகு, இன்னைக்கு எனக்கு கல்யாணம், தெரிஞ்சுதாண்டா வந்து நிக்கிறேன். தயவு செய்து என்ன போக விடு. வா, நீ ஒரு கை கொடு. என் கைக்கு கிட்டாதது வேற எவன் கைக்கும் கிட்ட கூடாதுரா. வேணும்னா என் காலை கொடுக்கறேன்டா. லோகு, தயவு செய்து நான் சொல்றது கேளு. லோகு, Thank you.
எனக்கு சுயநலம் வந்து ஊர் திரும்ப ஒரு மாசம் ஆயிடுச்சு. வந்து பார்த்தப்ப ராதாவை காணோம். அவ கடை இருந்த இடமும் தரமட்டமா இருந்துச்சு. கண்ணையா, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, ஐயா கண்ணியா வந்தாச்சு, ஐயா கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா வந்தாச்சு, கண்ணியா 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 நல்லா இருக்கியா கண்ணியா? கண்ணியா ராதாவும் குழந்தையும் கூட்டிட்டு வரலையா கண்ணியா? கண்ணியா வாயும் வயிறுமா வந்த ராதாவை நீ பார்க்கவே இல்லையா கண்ணியா? கண்ணியா நம்மள வந்து நட்டாத்துல விடுறது தப்பு கண்ணையா. புன் போக பொல்லாது தெரியுமா? நீ போக கண்ணையா, ராதாவை கூட்டிட்டு வா கண்ணையா, ராதாவை கூட்டிட்டு வா, ராதாவை கூட்டிட்டு வா கண்ணையா. ராதாக்கு யாரும் இல்ல, ராதாவை கூட்டிட்டு வா கண்ணையா, இங்க ராதாவை கூட்டிட்டு வா, என் முன்னால வராத கண்ணையா. ராதாவுக்காக நடப்பணமா அலையிற என் வாழ்க்கையோட ரெண்டாவது கட்டம் இதுதான் டாக்டர். டாக்டர் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாத, ஆண்டவன் நம்ப. மெதுவா உட்கார். மனசு திடமா வச்சிருக்க கண்ணையா, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். கூடி சீக்கிரம் உனக்கு ஆபரேஷன். நீ தேடுற பொருள் என் கையில இருக்கு. இந்த பர்ஸ் தானே தேடிட்டு இருக்க? ஆமா டாக்டர், அதுல என் ராதாவோட போட்டோ இருக்கு, அத டாக்டர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. யார் ராதா, அழகா இல்ல? அழகு மாத்திரம் இல்ல, ஒரு தெய்வாம்சமே இருக்கு. இந்த டாக்டர் பர்ஸ் கீழே விழுந்தப்ப என் ராதா மேல கரையேதும் பட்டுடுச்சா? அழுக்கொண்ணு ஆகலையே? நோ நோ, இட்ஸ் அன்டச்சட் அண்ட் இன்டாக்ட், எப்போதும் போல இருந்தபடியே இருக்கு. ஓகே கண்ணையா, நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். டாக்டர் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன கண்ணையா? எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கட்ட வைக்கிறப்ப முத முத நான் பார்க்க விரும்புறது நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற சிஸ்டர் சீதாவா தான் இருக்கணும். ஏன்பா? என் ராதா குரலை வச்சிருக்கிற அந்த சீதா நல்லவங்களா தான் இருக்கணுங்கிறது என் நம்பிக்கை. முத முத நான் பார்க்கறது ஒரு நல்லவங்க முகமா இருக்கணும் டாக்டர், அதனாலதான். ஓகே, கண்ணா ஆபரேஷனுக்கு நாளைக்கே ஏற்பாடு பண்ணிட்டேன். தியேட்டர் மத்த எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆமா, அது அவ்வளவு அவசரமான கேஸா டாக்டர்? எஸ் எஸ், ஆபரேஷன் நடத்த வேண்டிய அவசரம் எனக்கு வந்திருக்கு. ஆனா ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குமோங்கிறது தான் குழப்பமா இருக்கு. சரி சரி, நீ போலாம். சீதா கொஞ்சம் நில்லு, ஒரு சந்தேகம். என்ன? ஆமா, நம்ம டாக்டர் ராம் உண்மையிலேயே பெரிய கண்டாக்டர் தானா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு என்னவோ கண்ணையாவுக்கு மைனர் ஆபரேஷன் தானே பெருசா பெரிய டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா ஆபரேஷன் நினைச்சு குழம்பி போயிருக்காரு. பாவம், கண்ணையா வச்சுதான் கத்துக்க போற மாதிரி தெரியுது.
சீதா இன்னைக்கு கண்ணையா கட்டவுக்கு போறோம் அவன் உன்னை பார்க்கணுங்கிறான் மன்னிக்கணும் டாக்டர் இன்னைக்கு நான் லீவ் எடுத்திருக்கேன் அதோட கண்டவங்க முன்னாலே நிக்கிற காட்சி பொருள் நான் இல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு இதை விட முக்கியமான வேலை வேற எதுவும் நமக்கு கிடையாது நீ ஒரு நர்ஸ் நான் ஒரு டாக்டர் அவன் ஒரு பேஷண்ட் நாம செய்யற இந்த புனிதமான சேவையில நோயாளிங்க நலத்தை கருதறது தான் நம்ம டியூட்டி அண்டர்ஸ்டாண்ட் பேசாம என்னோட வா கண்ணையா கட்டவுக்கு போறோம் விலைய உருட்டாம நிதானமா கண்ணை திறக்கணும் ஓகே ரோசி சீதா கிட்ட கேண்டில் கொடு ரோசி லைட்ஸ் ஆஃப் தெரியல டாக்டர் எல்லாமே ஒரே இருட்டா இருக்கு நான் நிரந்தர குருடன் ஆயிட்டேன் டாக்டர் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் டாக்டர் டாக்டர் என்ன சீதா உண்மையா நீங்க முழு மனசோட இந்த ஆபரேஷன் செஞ்சீங்களா what do you mean இந்த பேஷண்ட்டுக்கு கண் பார்வை தெரியணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்ல அவருக்கு கண் பார்வை தெரியணும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எவ்வளவு ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாத்துலயும் மண்ணை போட்டீங்களே டாக்டர் ஏன் டாக்டர் இது வெறும் மைனர் ஆபரேஷன் பிரமாதம் ஒண்ணு இல்ல நான் பெரிய டாக்டர் கிட்ட சொன்னீங்களே இடையில உங்க மனசை மாத்திக்க முடியா அப்படி என்னதான் நடந்துச்சு டாக்டர் சீதா டோன்ட் டாக் நான்சென்ஸ் நான் சத்திய பிரமாணம் செஞ்சு இந்த வெள்ளகோனை மாட்டிக்கிட்டதே மத்தவங்க துன்பத்தை போக்கதான் அப்படி பார்த்தா கண்ணையாவுக்கு கண்ணு தெரியாம பண்றதுல எனக்கு என்ன லாபம் Come on, tell me what I am benefited. ஓ கண்ணையாவை ஏற்கனவே உனக்கு தெரியுமா அவனுக்காக நீ பரிஞ்சு பேசுறதை பார்த்தா அந்த பேஷண்ட் மேல அனுதாபமும் அக்கறையோ எனக்கு எதுவுமே இல்ல நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி முத ஆபரேஷன் ஆச்சேன்னு உங்க மேல வச்சிருக்கிற மதிப்புல அக்கறையா கேட்டுட்டேன் சாரி டாக்டர் என்ன டாக்டர் ராம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா ஆபரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சாமே என்னால நம்பவே முடியல ஆபரேஷன் ஃபெயில் ஆனதுல எனக்கு வருத்தமே இல்ல டாக்டர் அந்த விவரத்தை நான் அப்புறம் சொல்றேன் ஜானுக்கு அம்மா மாத்திரம் இல்ல அப்பாவும் கிடைச்சாச்சு வாட் ஜானுக்கு அப்பாவா யார் அது என் பேஷண்ட் கண்ணையா தான் உண்மையா எஸ் டாக்டர் அந்த உண்மையில கிடைச்ச நிறைவே எனக்கு போதும் WHAAAAAA
நான் தாண்டா அது நான் குருடே இல்லப்பா உன்னை பாக்குறது காட்சி எனக்கு கண்ணு வேண்டாம் சும்மா நடிச்சண்டா தேங்க்யூ கண்ணையா இப்போவாச்சும் நீ உண்மை ஒத்துக்கிட்டியே நாங்க ரெண்டு பேரும் ஏதோ பெருசா காதலிச்சிட்டோம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் எங்க வாழ்க்கையில நீ குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ ஏதோ பெருசா தியாகம் பண்ணதா நினைச்சு உன் சுயநல நோக்கத்துல நான் படிச்ச படிப்பு வாங்கின பட்டம் செய்யற தொழில் எல்லாத்துக்குமே களங்கத்தை உண்டாக்கிட்டு நீ பொறுப்பிட்டுட்டல கண்ணையா நான் முந்தா நேத்துக்கு வந்தவன் நேத்துக்கு சந்திச்சேன் நாளை கல்யாணம் பண்ணேன் ஆனா கடந்த இத்தனை வருஷமா நீங்க ரெண்டு பேரும் பட்டிருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இது எல்லாத்தையோட கணக்கிட்டு பார்த்தா என் காதல் ஒரு காணல் நீர் சீதா என்ன பொறுத்த வரைக்கும் சிலையாயிட்டா வணக்கத்துக்குரியவளாயிட்டா கண்ணையா இப்போ இவராதா ஓ மனைவி ஜான் ஓ மக இது உன் குடும்பம் டாக்டர் ராதா என்ன மன்னிச்சிடுங்க டாக்டர் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆல் தி பெஸ்ட் கண்ணையா